ஹாய், வெல்கம் டு ஒலிங்கம் பாலகிருஷ்ணன். பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்து கடந்த பாதையில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்க சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வீடியோ மிக் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1992 தான் தன்னுடைய ஃபஸ்ட்டு வந்து படத்துடைய பீரியட் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அந்த நாளை திருப்புங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வந்து இவங்கள்லாம் இந்த மூஞ்சிலாம் நடிக்க வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கெலாம் வந்து அவருக்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கும். அவர் வந்து இதெல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுக்கிறாரு. அப்புறம் நிறைய இதில் வந்து இவருக்கு நடிக்க தெரியாது அப்படிங்கலாம் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வசந்த வாசல் படம் வந்துச்சு, அப்புறம் விஷ்ணு படம் வந்துச்சு, செல்வம் வந்துச்சு. ஸோ வரிசையாக படம் வந்துச்சு. இவங்களும் பார்க்கும்போது ஒரு படங்களும் வந்து ஆவரேஜாக போயிருக்கும், ஒரு படங்களும் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக போயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு நல்ல தோட்டத்தை கொடுத்த படம் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு பேர் கொடுத்த படம் பார்த்திங்கன்னா புகைவனக்காக. ஸோ வந்து விக்ரம் எஸ்இசி சார்ட்டு சொல்லி எப்படி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு நடிக்கும்போது அவர் வந்து தத்ரூபம் நடிச்சிருக்கிறாரு. ஸோ வந்து அந்த கிராமத்து அந்த கேரக்டரில் வருவார் கொஞ்சம் சீன்ஸில். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப துருத்துரு பையனாட்டு வருவார். அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அப்புறம் வந்து நடிப்பு, அந்த சிரிப்பு, அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து புரட்டி போட்டதை சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இளைய தளபதி விஜய் வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களுடைய மனசில் வந்து இடம் பிடிக்க ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இல்லாவே வா, அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, துள்ளாதவனும் துள்ளும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் அந்த படமெலாம் நடிக்கும்போது என்னாச்சுன்னா வந்து ஓரளவு நல்ல மக்களுடைய ஒரு மனசில் வந்து நல்ல சிட்டிங் சேர் போட்டு உட்காந்துட்டாரன்னு சொல்லணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நடிச்சிருப்பார். அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நடிப்பு தோட்டங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ துள்ளாமன் துள்ளும் படமும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த பாத்ரூம் சீன்ஸ்லாம் போய் அழுத காட்சிகள் வந்து ரொம்ப நம்மளே வந்து ஒரு உருக்க வச்சிரும். அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நடிச்சிருந்தார். காதலுக்கு மரியாதை நல்லா இருந்துச்சு. காதலுக்கு மரியாதை பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து அந்த தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தின அந்த விதங்கள், ஸோ அப்புறம் அந்த ஹியூமரிசம்ஸு, ஸோ பாட்டுக்கு அவர் ஆடின டான்சஸ்ஸு, ஸோ எல்லாமே வந்து ஓவரால் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்த படமே வந்து பார்த்திங்கன்னா எவர் க்ரீன் மட்டும் தான் சொல்லணும். ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா அவருடைய லுக்கும் சூப்பராக இருக்கும், ஹேண்ட்ஸமாக இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நினைத்த அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். ஸோ அந்த படம் வந்து சூப்பர் படம் பார்த்திங்கன்னா வந்து கிராமத்து பணிகளில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு ஹீரோயின் அந்த ஓரியண்டட் சப்ஜெக்ட். ஸோ அதிலே வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த படமும் நல்ல வெற்றி. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கரியரில் வந்து அவருக்கு வந்து ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே முழுசாக பார்த்திங்கன்னா வந்து அவர் அந்த ஆக்ஷன் ஹீரோவாக மாறினது வந்து திருமலை தான். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து 2000 பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஆவரேஜ் தான் படம் ஓடிஞ்சிது. குஷிங்கிற ஒரு படம் அவர் நடிச்சிருந்தார். அந்த படத்துக்கு அப்புறமாட்டு இந்த படம் ஓடினா தான் தன்னுடைய கேரியரே நல்லாயிருக்கும், கேரியரே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா வந்து குஷி வந்து எஸ்எச்ஓடியை எடுத்திருந்தார், நல்ல படம் ஓடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அவர் வெளிவந்த படங்கள் எல்லாமே ஓரளவு நல்ல அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துன்னு சொல்லணும். திருமலை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்திங்கன்னா வந்து ரமணா அப்படிங்கிற ஒரு டேரக்டருடைய ஒரு இயக்கத்தில் நடிச்சிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா வந்து லவ் ஜனலில் நடித்தவர் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஷன் பிளாக்ல இறங்குறாரு. ஸோ படம் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து படம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ அவருடைய ஆக்ஷன் பிளாக் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்து மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக திருமலை, திருப்பாச்சி, சிவகாசி, ஸோ போக்கிரி, எக்கச்சக்கமான படங்கள், எல்லா படங்களுமே வந்து சூப்பர் டூப்பர்ஹிட்டு. அதில் ஒரு சில படங்கள் வேணால் இடையில வேணால் வந்து கொஞ்சம் ஆதி போன்ற படங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஓடாமல் இருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இடையில வந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர்ஹிட்டு. ஸோ வந்து நல்லா வந்து இவர் நல்ல ஹீரோ, ஸோ இவர் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓரளவு மக்களுடைய மனசில் நல்லா உட்கார்ந்தார். அப்புறம் வந்து 2007 பார்த்திங்கன்னா வந்து போக்கிரி படம், 2008 ஸோ 2010-2009 பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2009 வந்து வில் நடிச்சிருந்தார். வில்லு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக போன மூவி. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்தார். ரசிகர் மன்றம் ஆரம்பித்ததுக்கு ஒரு மாட்டு அது வந்திருந்தாங்க. ரசிகர் மன்றம் ஆரம்பித்தார். ரசிகர் மன்றம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் அடினு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா அடியன்ஸும் வந்துட்டாங்க அவருக்கு வந்துட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவு வந்து ரொம்ப வந்து டெவலப் ஆகிட்டார். நல்லா எல்லாத்தையும் மகிழ்விக்கிற அளவுக்கு ஒரு என்டர்டெய்னராக மாறிட்டார். அவர் பார்த்திங்கன்னா வந்து படம் நடிச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து நடிக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்பமும் கூட ஒரு டாக் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு இருந்த படம் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து 2012 வெளிவந்த துப்பாக்கி படம். ஸோ துப்பாக்கி படத்தில் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஏன்னா அந்தளவு வந்து அவருடைய நடிப்பு சூப்பராக இருக்கும், அவருடைய அந்த ஹியூமரிசம்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு ஆர்மி மேனாக வந்துருப்பார். அதில் பார்த்திங்கன்னா அப்புறம் அடுத்து 2014 வந்து கத்தி. ஸோ இதில் இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம்
அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ இந்த அதெல்லாம் கடந்து வந்தார். அதெல்லாம் கடந்து வந்ததுக்கு முன்னாடி எனக்கு கத்தி படம் வெளியாகல பிரச்சனை, தலைவா படம் வெளியாகல பிரச்சனை, அப்புறம் சர்க்கார் படம் இப்படி தொடர்ந்து வரும்போது மெரிசல் படத்தில் பிரச்சனை. ஸோ எல்லாமே வந்து அவர் வந்து பேசின டைலாக்ஸ் எல்லாமே என்ன என்னாச்சுன்னா வந்து ரொம்ப வந்து அது அரசியல் கருத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி ஆனதுக்கப்புறமாட்டே அவருடைய படத்தை வந்து ரொம்ப வந்து தடைப்படுத்தினாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவர் மேலே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஒரு நடித்தீங்கன்னா பிகில் வந்து இப்போ பிகில் படமும் வந்து கொஞ்சம் வெளியே வந்து நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு. 2020 வந்து மாஸ்டர் படம் ஏற்கனவே நடிச்சிருந்தார், அந்த கொரோனா காலத்தில் வராமல் இருந்துச்சு. ஸோ கொரோனா காலத்தில் வந்து எந்த எல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ வந்து யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருந்துச்சு. அதான் தளர்ந்து தியேட்டர்லாம் ஓப்பன் பண்ணக்கு அப்புறம் மட்டும் 50-50 அதாவது 50 பாதி பேர் தான் வந்து சீட்டில் தான் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் கொண்டு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு இப்போ மட்டும் வந்து தேட்டரில் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியான ஒரு மூவி பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 220 crore கலெக்ஷன். அப்போ வந்து பாதி பேர் ஒரு சினிமா தேட்டர் இருக்குன்னா சினிமா தேட்டரில் வந்து பாதி பேர் தான் வந்து பாதி இருக்கைகள் தான் வந்து அனுமதி. அந்த மாதிரியான சிச்சுவேஷனே பார்த்திங்கன்னா 290 crore கலெக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா வந்து படங்கள் தேட்டருங்களுக்கு வந்து படங்களே வந்து வந்துச்சு. ஏன்னா வந்து தேட்டரில் படங்களே வராது, தேட்டரே பிளாக் ஆகிடும் அப்படிங்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் உருவாச்சு. ஆனால் அதை மாற்றின ஒரு விஜய் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வந்த படங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லா படங்களும் ஹிட்டு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அந்த லியோ படம் வர நல்ல ஓடி நல்ல கலெக்ஷன்லாம் கொடுத்துச்சு. லியோ மூவிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 620 crore வசூல் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கோட் அப்படிங்கிற படம் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மட்டை அப்படிங்கிற ஒரு சாங்ஸ் கூட ரிலீஸ் பண்ணி நல்ல கோலாகலமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த அளவு வந்து ஒரு நடிகர் வந்து உச்ச நட்சத்திரமாக இப்போ இருக்கிறது காரணம் பார்த்திங்கன்னா அவர் சின்சியராக ஸோ வந்து அவர் திரை உலகில் வந்து அவர் வந்து உழைச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடிகரை எடுத்துக்கலாம், உழைச்சி இன்ன வர வந்து கண்டினியூட்டியாக வந்து தன்னுடைய ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து டெடிக்கேஷன் வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டெடிக்கேஷன்லாம். ஸோ இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் போது உங்களுக்கு வந்து விடைபெறுறது உங்கள் நண்பன் வைங்க பாலசன். தேங்க்யூ, ஹெட்ஸ் ஆஃப்.